வணக்கம் மக்களே, நான் உங்க தன்னாஸ் பேசுறேன். இன் ஃபுடி தாரு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்பட்டா பரம்பரை மூவி ரிவ்யூ. ஏன்னா நிறைய படம் நடுவில் ரிலீஸ் ஆச்சு, இந்த படத்தை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஓடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் டப்புன்னு பார்க்க முடிஞ்சது. கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான், அதனால் நான் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன். படம் ரிலீஸ் ஆகி 6-7 நாள் கழிச்சு பார்த்தேன். லேட் ரிவ்யூ கொடுக்க விரும்பலை, ஆனால் நான் கர்ணன் ரிவ்யூ பண்ணல. அதுக்குள்ளே லாக்டவுனில் போட்டாங்க. நான் பார்த்த ட்ராக்டில் பார்த்த கடைசி படம் கர்ணனாக இருந்தது. ஸோ இப்போ வந்து சார்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. பாரஞ்சித் படம் ஆர்யா வந்து உடம்பெல்லாம் வருத்தி நடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது ஒரு ஹைப் இருந்தது. சரி பார்ப்போம், படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து படத்தை பார்த்தேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிட்டிவ்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ கால் பண்ணலாம். வீடியோ கால் பண்ணுற சேனல் போஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பாக்ஸிங் பரம்பரைகள் கிட்ட இருக்குது தமிழ்நாடுவில். இது வந்து எமர்ஜென்சி பீரியட் ரியல் இன்சிடெண்ட்டாக இது. ஸோ படத்தில் வந்து 4 பரம்பரைகள் கிட்ட இருக்கு, இடியாப்பு பரம்பரை, சார்பட்டா பரம்பரை, அப்புறம் 2 பரம்பரைக்கு. இதில் 4 பரம்பரை 2 பரம்பரை தான் வந்து பாக்ஸிங் சாம்பியன்ஸ் மாதிரி, இடியாப்பு பரம்பரை, சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரையில் வந்து நல்லா சூப்பரான பிளேஸ்லாம் இருந்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, ப்ளஸ் எல்லாம் விளாட்லை. புதுசாக இடியாப்பு பரம்பரையை வந்து முன்னாடி இல்லை, இப்போ ஆனால் 2 பேர் டான்ஸிங் ரோஸும் அப்புறம் மேம்புலின்னு 2 பேரும் வந்து ஒரு சூப்பரான பாக்ஸர்ஸ். ஸோ இவங்களால தோக்கடிக்க முடியல சார்பட்ட பரம்பரையினால. ஒரு சண்டை வரும்போது தோத்துறாங்க சார்பட்ட பரம்பரை வந்து இடியாப்ப பரம்பரை கிட்ட. ஸோ சண்டை வந்தது, சண்டை வரும்போது வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, மேட்ச் வா, அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இனிமேல் உங்கள் பரம்பரையிலேருந்து யாருமே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பசுபதி வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுக்குள்ளே கபிலன் இப்படி வராருன்னு சொல்லிட்டு தான் படத்தோட கதை. பாசிட்டிவ் சொல்கிற பாசிட்டிவ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து ஆர்யா, ஆர்யாவோட கேரக்டர்க்கா, ஆர்யா நான் சொல்ல விரும்பல, அவரோட கேரக்டர் கபிலன் செம்ம கேரக்டருங்க. நார்மல் கேரக்டர் ரொம்ப நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் சொல்ல மாட்டேன், அந்த ஆக்டிங் விதத்தில் டிஃப்ரெண்டான கேரக்டர். அப்புறம் நடித்த விடம், அந்த பாடி ஒர்த்து அப்படியே கெத்தாக இருக்குது, அவர் பார்க்கவே அப்படியே நல்லா என்னதான் இது உண்மையான பாக்ஸர் மாதிரி இருக்கார். ஸோ ஆர்யாவோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பசுபதி கேரக்டர் உண்மையிலேயே செம்ம தெரியான கேரக்டர், அந்த கோச்சா தெரிக்க விட்டார், அந்த கேரக்டர் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து வேம்புலியான அந்த பாக்ஸிங் கேரக்டர் வில்லன் மாதிரி சொல்லாமா, அவருக்குமா அவரோட பாடியை பார்க்கும்போது போட கபில அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் வந்து அந்த வில்லத்தனத்து மூஞ்சில் காமிக்கல, அந்த ஃபைட்டிங் விதத்தில் தான் காமிச்சாங்க. அப்புறம் நம்ம யாருமே நினச்சி பார்க்கறது, 2 கேரக்டர் வச்சு வாங்கினது வந்து டான்சிங் ரோஸ்ன்ற அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நடித்த பேர் எனக்கு தெரியல, நான்னா உங்களுக்கு இங்கே போட்டால் போடுறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பேர் போடுறேன் கேஷ் குரூவில். ஸோ அவரோட ஆக்டிங் இதோ அந்த டான்ஸ் ஆட்டிக்கிட்ட அடிக்கிறது, ஹீரோ கிட்ட சவால் விடுறதுலாம் செம்ம தெரியா இருந்தது. அவர் கொஞ்ச நேரம் தான் வராரு, ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசுறாரு, அந்த டைலாக் பேசுனா ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். ஜான் விஜய் அவர் வந்து கொஞ்ச நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அவருக்கு ஏற்ற கேரக்டர் வந்து வெந்தோன்னே சும்மா போட்டுங்க அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கியிருக்காரு. நல்ல கேரக்டர், அது சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டராக நல்லா வந்து அப்படியே இங்கிலீஷ் பேசணும் ஏ பகர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு போகிறாரு, அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ படத்தோட பாசிட்டிவ் ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் சினிமோட்டோகிராஃபி செம்ம தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு உட்கார வச்சோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூடு செட் பண்ணி எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் ஆஃபில் நிறுத்தும் போது டே அப்படின்ற மாதிரி இருக்கும், என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மாக ஃபஸ்ட் ஆஃப் தேட்டரில் பார்த்துருந்தா செம்ம தெரியாந்துருக்கும், மிஸ் பண்ணிட்டோம் சூரிய டே போட்டுற மாதிரி. ஸோ ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு, நல்லாவோ வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு பேரும் எனக்கு தெரியல, சில பேர் தான் தெரியும் வராங்க. கபிலனோட அம்மா ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஆக்டிங் இருக்கு பாருங்க, அவங்க அப்படியே முகத்துலேயே அந்த ஒரு இது மாதிரி காமிக்கும். ஸோ அவங்க அப்படியே சூப்பராக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவக்கார அம்மா. அவங்க அப்பா வந்து கபிலனோட அப்பா வந்து பாக்ஸிங்கில் இருந்து அப்புறம் வந்து ஒரு கொலையா எப்படி ரவுடி ஆகி ஆரியா மாதிரி ஆகி இறந்து பாக்ஸிங்கே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவனை இது
கபிலனை வந்து கொஞ்சம் இது பண்ணி வளர்ப்பாங்க. அவர் ஆடும் போதெல்லாம் அடிக்கிறதுலாம் அப்படியே ஒரு மாறி நம்மளுக்கு எப்படி சொல்றது, அவங்க சைட்லயும் நாயம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கபிலன் சைட்லயும் நாயம் இருக்க மாதிரி இருக்கும். சீன்ல வந்து ஒரு பிடி ராய் பண்ற ஒரு கேரக்டர், அவர் நடிக்கலாம் செய்யலங்க, அந்த வாய்ஸ்ல அந்த அப்படியே அவரு பேசுற விதத்துல நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு சீன்ல பேசுவார் பாருங்க, ஒரு டைலாக்லாம் செம்ம தெரியா இருக்கும். அவரோட கேரக்டர் வந்து எழுதின விதம்லாம் அது வந்து டைலாக்ஸ் தான், டைலாக்ஸ் எழுதினவங்களுக்கு நான் ஸ்பெஷல் பாராட்டுகள், நிறையவே சூப்பரான டைலாக்ஸ்லாம் படத்தில் இருக்குது, டீகோடர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பலை. ஸோ அடுத்தது சினிமோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபின்னு போதும் அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும் சரி, அந்த ஆங்கிள் காத்திர விடத்துலாம் நம்மளால அடிக்க தோணும், அப்படியே டம் டும் டம் டம்னு அடிக்க தோணும். அது உண்மையிலே இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு அடிக்கவே தோணுச்சு, டே அதுராவன அப்படின்ற மாதிரி. அது கேரக்டர் கேரக்டரைசேஷனும், அப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து டைரக்ஷன், இது மூணும் தான் வந்து அந்த ஃபைட் நம்மளை அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சது. ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு நெகட்டிவ் இது சொல்லத்துக்கு எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் சொன்னோம், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து சந்தோஷ் நாராயண் மியூசிக், என்னடா எப்படின்னு நினைக்கலாம். சில பேருக்கு நிறைய பேர் வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, என்னடா இது இது நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு பிஜிஎம் அப்புறம் ஒரு பாட், நீயே வள்ளி நீயே ஒரி அந்த பிஜிஎம் அந்த மியூசிக்கோ, அப்புறம் வந்து ஒரு மோல் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அதெல்லாம் நல்லா இருந்தது ரெண்டும். அது மற்றபடி ஒரு பாட்டு வரும் கானா பாட்டு, அது அப்படியே வலிமாமா வழி மாதிரியே இருக்கும். நீங்க ஆனால் இங்க பாருங்களேன் அப்படி நான் பாட ஆரம்பிச்சிட்டேன், எங்க அப்பா என்னடா படம் வேற பாட்டுடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த டன் 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 அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதுவும் ப்ளஸ் எனக்கு சந்தோஷ் நாராயண் மியூசிக் அவ்வளோ படத்தில் நம்ம கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணுற படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மியூசிக் அவ்வளோ எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு சொல்லும் போது எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா படத்தை ஃபஸ்ட் ஹாஃபில் மூட் செட் பண்ணி ஒரு எப்படி ஒரு சேச்சரிக்காக தான் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃபில் என்னடா பண்ண போகிறாரு கபிலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்க்க நல்லாயிருக்கும், ஸ்டேஜிங் இதோ கொஞ்சம் ஓகே, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அப்படியே நல்லா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சூப்பர், ஏன்னா நிறைய பாக்ஸிங் போட தமிழ்லேயே வந்திருக்கு, ஆனால் அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃபில் கிளிஷே மாறிடுச்சு, திரும்ப வந்து ரவுடி ஆறாரு, திரும்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறாரு, அதெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாமோ தோணுச்சு. இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்குது, அதே டைம்ல மோட்டிவேஷனாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து கட் பண்ணியிருக்கலாம் படத்தை செகண்ட் ஆஃபில், சில சில சீன்ஸ்லாம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தவிர படம் வந்து மஸ்ட் வாட்ச். நீங்கள் வந்து அமேசான் பிரைம் வச்சுருக்கீங்க இல்லை ரீ ஆக்டிவேட் பண்ணுங்கன்னா கன்ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அமேசானில் தான் பார்த்தேன் 3 மந்த்ஸ்க்கு போட்டு. ஸோ நல்லா இருந்தது படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் யார் யார் இருக்கீங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் ஃபுடி தாரு.